வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் U571 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை பார்த்துருக்கீங்க? அதாவது ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் படம் பார்த்தது கிடையாது அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த படத்தை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ நான் பேச போகிறதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. சம்மந்தம் இருக்குது, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இரண்டாம் உலக போர் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் மிக வலிமையான கடற்படை வச்சுருந்த நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார் ஜெர்மனியோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்த நாடு தான் பிரிட்டிஷும் அவங்களோட வலிமையான கடற்படையும். இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காத ஹிட்லர் தன்னோட நாடு தான் மிக வலிமையான கடற்படையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செஞ்ச ஒரு விஷயம்தான் யூ போட்ஸ், அதாவது அண்டர் சீ போட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம அந்த யூ போட்ஸை பற்றியும் இரண்டாம் உலகப் போரில் அந்த யூ போட்ஸ் பண்ண பேரழிவுகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இரண்டாம் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜெர்மனியால் கிட்டத்தட்ட 1162 யூ போட்ஸ் உருவாக்கப்பட்டது. இந்த யூ போட்ஸோட வெற்றியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட எதிரி நாட்டோட போர் கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் சின்ன பின்னமாக அந்த யூ போட்ஸ் அழிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா U-48 டைப் 7B இந்த ரகத்தை சேர்ந்த யூ போட்ஸ் தான் எதிரி நாட்டு போர் கப்பல்களுக்கும் சரி நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் சரி ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்துச்சு. கிட்டத்தட்ட 220 அடி நீளம் இருக்கக்கூடிய இந்த யூ போட்ஸில் 40 போர் வீரர்கள் இருக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 14 டார்பிடோஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கும் ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த யூ போட்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் டார்பிடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. டார்பிடோஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது எதிரி நாட்டோட போர் கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. இதை தான் வந்து டார்பிடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரி நாட்டோட போர் விமானத்தையும் இந்த யூ போட்ஸ் மூலமாக அழிக்க முடியும். அதற்கான மிகவும் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸையும் இந்த யூ போட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இரண்டாம் உலக போர் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த யூ போட்ஸோட சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது மற்ற நாட்டு நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் 160 மீட்டர் ஆழம் வரைக்கும் தான் கடலுக்கு அடியில் இருக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா ப்ரெஷர் தாங்காமல் அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடிச்சிடும். ஆனால் இந்த யூ போட்ஸோட மிகப்பெரிய சக்ஸஸ் என்னென்னா, இந்த யூ போட்ஸ்னால் 230 மீட்டர் கடலுக்கு அடியில் இருக்க முடியும். இதுதான் இந்த யூ போட்ஸோட மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த யூ போட்ஸ் கிட்டத்தட்ட 25 மைல் பெர் ஹவர் அப்படின்ற வேகத்திலையும் 3 மாதம் இந்த யூ போட்ஸ்னால் கடலுக்கு அடியில் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த யூ போட்ஸை டிசைன் பண்ணியிருந்தாங்க. எதிரி நாடுகள் எல்லாமே இந்த யூ போட்ஸை பார்த்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில், இன்க்ளூடிங் பிரிட்டிஷ். அந்த காலத்தில் வலிமையான கடற்படை வச்சுருந்த ஒரே நாடு பிரிட்டிஷ். அவங்களையே பயப்பட வச்சாங்க ஜெர்மனி. அந்த அளவுக்கு அந்த யூ போட்ஸில் டெக்னாலஜியும் ஜெர்மனிக்கிட்ட இந்த உலகத்தையே நம்ம ஜெர்மனிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் அதிகமாக இருந்தது. இதனால் யூ போட்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி எதிரி நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஜெர்மனி. இந்த யூ போட்ஸை அழிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அழிக்க முடியும். அதுக்கான வழி டார்பிடோஸ் தான். ஒரு டார்பிடோ போதும் இந்த யூ போட்ஸை அழிக்கிறதுக்கு. அதாவது நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஒரு டார்பிடோவை இந்த யூ போட்ஸை டார்கெட் பண்ணி நம்ம ஃபயர் பண்ணால் அந்த டார்பிடோ இந்த யூ போட் மேலே படும்போது கண்டிப்பாக அந்த யூ போட் அழிஞ்சிடும். போர்க்கப்பல்லிருந்து ஹேஜ் ஆக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாமை நீங்கள் கரெக்டாக அந்த யூ போட் மேலே படும்படியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த யூ போட் வெடிச்சிடும். இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியோட ஆதிக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இந்த யூ போட்ஸும் எனிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸும். ஆனால் இந்த எனிக்மா டிவைஸ் எந்த அளவுக்கு ஜெர்மனிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததோ, இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனி அழிய அந்த எனிக்மா டிவைஸ் தான் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. எஸ், ஆலன் டியூனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் இந்த எனிக்மா டிவைஸை டீகோட் பண்ணி ஜெர்மனியோட ஒரு விஷயத்தையும் இவங்க நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இவங்களோட யூ போட்ஸ் இப்போ எங்கே இருக்குது, இவங்களோட நெக்ஸ்ட்டு எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் இந்த எனிக்மா டிவைஸ் மூலமாக ஆலன் டியூனர் டீகோட் பண்ணி கிட்டத்தட்ட 785 யூ போட்ஸை இவங்க அழிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 50 மிஸ் ஆகிடுச்சு. இன்னும் 4 வெறும் கண்காட்சி பொருளாக தான் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை சந்திக்கும் வேளையில் ஜெர்மனி மேலே நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்னால சுபாஷ் சந்திர போஸை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு யூ போட்ஸில் சுபாஷ் சந்திர போஸையும் அவர் கூட சில வீரர்களையும் ஹிட்லர் வந்து அனுப்பி வச்சார். அண்ட் அந்த U-boat மூலமாக தான் சுபாஷ் சந்திரபோஸ் ஜப்பானுக்கும் போனார். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த U-boats-ஓட வரலாறு அண்ட் இந்த U-boats எப்படி அழிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாறு. இரண்டாம் உலக போரில் நாங்கள் தான் மிக வலிமையான கடற்படையை வச்சுட்டு இருக்கோம் மாறு தட்டிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டின ஹிட்லரோட ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவம் தான் இந்த U-boats. வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். U571 இந்த படம் வந்து ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். அதாவது இரண்டாம் உலக போரில் இரண்டு சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு U-boats-ல மாட்டிப்பாங்க. அமெரிக்காவோட வலிமையான நீர்மூழ்கி கப்பலை விடவும் போரில் சேதமடைஞ்ச அந்த U-boat ஜெர்மனியோட U-boat மிக வலிமையாக இருந்தது. அண்ட் அதில் இருக்க டெக்னாலஜி இன்னமும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு போர் வீரர்களுமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அந்த படம் இரண்டாம் உலக போரை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். நீங்கள் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நான் U-boats பற்றியே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ see you people in the next video. Take care and stay safe. Bye from Steve Rocks.